டியூப் தமிழ் வணக்கம். இத்தாலியும் பிரான்சும் வரலாற்று புகழ்மிக்க ஒப்பந்தம் ஒன்றை எழுதி இரு நாடுகளும் யாராலும் பிரிக்க முடியாத அளவிற்கு ஒற்றுமையுள்ள நாடாக ஒன்றாக கைகுலுக்கும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இத்தாலியில் பெரு விழா கோலத்துடன் பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரோங், இத்தாலியினுடைய பிரதமர் மரியோ டிராகி ஆகிய இருவரும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இத்தாலியினுடைய அதிபர் செர்ஜியோ மெட்டரெல்லாவினுடைய அரண்மனையில் இந்த வைபவம் பேரெழுச்சியுடன் நடைபெற்றிருக்கின்றது. வெளியே விமானங்களினுடைய சாகசங்களும் இடம்பெற இரண்டு நாடுகளும் பேரணிவகுப்புடன் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. இவ்வாறு ஒன்றாக சேர்வதற்கான காரணம் என்ன? பிரிட்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ஒன்றாக இணைந்து தாம் ஓர் புதிய வல்லரசாக மாறி இந்து சமுத்திர பகுதியை தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் சீனாவினுடைய ஆதிக்கத்தை தடுப்பதற்கும் நட்பு நாடுகளாக மாற முடியுமாக இருந்தால் மத்தியதரை கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த இரண்டு நாடுகளும் ஏன் ஒற்றுமையுடைய நாடுகளாக மாறக்கூடாது என்பது கேள்வி. மேலும் இந்த விவகாரத்தில் ஜெர்மனி தலையிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு நாடுகளுமே நெருங்கிய கலாச்சார தொடர்பும் மொழி ரீதியான தொடர்புகளும் கொண்டவை. இரு நாடுகளும் கைகளை கோர்ப்பதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பொருளாதார ரீதியாக முன்னணியில் நிற்கின்ற இந்த இரண்டு சக்திகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தை மேம்படுத்துவதற்கு ஒன்றாக இணைகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நட்புறவு மிக ஆழமான நட்புறவாக மாற்றமடைகின்றது என்றும், முக்கியமாக அகதிகள் ஆயிரம் ஆயிரமாக இத்தாலியில் இறங்குகின்ற பொழுது அந்த விவகாரத்திலும் இத்தாலிக்கு நண்பனாக பிரான்ஸ் மாற இருப்பதாக இத்தாலியினுடைய பிரதமர் தெரிவிக்கின்றார். இந்த இணைவிற்கு முக்கியமான காரணம், ஜெர்மனியில் இதுவரை காலமும் அதிகார கட்டிலில் இருந்த ஏஞ்சலா மேர்க்கலினுடைய காலம் முடிவடைகின்றது. புதிய சேஞ்சலர் தேர்வாகிவிட்டார். மேர்க்கலும் பிரான்சும் ஒன்றாக இருந்த அந்த நட்புறவு இனிமேல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஜெர்மனி கிழக்கு ஐரோப்பிய பக்கமாக திரும்ப முயற்சி எடுக்கின்றது. ஏனென்றால் பிரிக்ஸ்ட் வெளியேற்றத்தின் பின்னதாக ஜெர்மனியினுடைய கவனம் கிழக்கு ஐரோப்பிய பக்கமாக பொருளாதார ரீதியாக திரும்புகின்றது. இந்த நிலையில் முதலாளித்துவ சிந்தனையுடைய பிரான்ஸ் இத்தாலியுடன் இணைவதன் மூலம்தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக உறுதியாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கம் என்றும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி, போலந்து நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கொள்கையில் இருந்து விலகியும் அதற்கு எதிராகவும் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே வலிமை மிக்க இரண்டு நாடுகள் இருக்க வேண்டும். சில வேளை இப்பொழுது புதிதாக ஜெர்மனியில் அதிகாரத்திற்கு வந்திருக்கும் எஸ்பிடி கட்சியானது காலை வாரிவிடுமாக இருந்தால் ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்காக பிரான்ஸ் இத்தாலியினுடைய கரத்தை பிடிக்க வேண்டியது அவசியமாக அமைகின்றது. இத்தருணம் இத்தாலிய பிரதமர் இணைந்த புதிய நட்பு மிக மிக அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், பொருளாதாரம், தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, கற்பித்தல், பாதுகாப்பு, வெளிநாட்டு தொடர்பு ஆகிய விடயங்களில் இரண்டு நாடுகளும் ஒரு நாட்டின் மனதிற்கு ஏற்பவே மற்றைய நாடு நடக்கும் என்கின்ற நிலையில் ஒரு புதிய கோலத்தை போட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த இணைவு ஜெர்மனிக்கு ஓர் எச்சரிக்கையாகவும் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியாவிற்கு எமானுவேல் மேக்ரோங் விட்டிருக்கின்ற இன்னொரு எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது. இப்போதைய உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியை சதிப்புரட்சி ஒன்றின் மூலமாக ஆட்சியிலிருந்து இறக்கி உக்ரைனுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஒரு சதி குழு திட்டமிட்டு கொண்டு இருப்பதாகவும் அந்த தகவல் தமக்கு கிடைத்திருப்பதாகவும் கடந்த வெள்ளிக்கிழமை வோலோடிமிர் செலன்ஸ்கி பத்திரிகையாளர் மாநாட்டில் அவசரமாக அறிவித்திருக்கின்றார். வருகின்ற முதலாம் இரண்டாம் திகதிகளில் இவர்கள் சதிப்புரட்சி ஒன்றின் மூலமாக உக்ரைன் நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் என்று கூறிய அவர், இந்த பேர்வழிகள் யார், இவர்களுக்கு பின்னால் இருப்பது யார் என்கின்ற விடயங்களை எல்லாம் கூற முடியாது என்று தெரிவித்துவிட்டார். அதேவேளை இப்பொழுது ரஷ்யாவினுடைய படைகள் உக்ரைனுடைய எல்லை பகுதியில் 100,000 வரை குவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தால் அவர்கள் இதற்கு துணை புரிவார்களா என்ற நிலைக்கு அவர் விளக்கம் தரவில்லை. ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்திற்கு
அமெரிக்காவிற்கும் தமக்கும் யாதொரு தொடர்பும் கிடையாது. தாம் நேட்டோவினுடைய பலம் அதிகரித்து வருகின்ற காரணத்தினால் ரஷ்யாவை பாதுகாப்பதற்காகவே அவ்வாறு படைகளை வைத்திருக்கின்றோமே அல்லாமல் உக்ரைன் தொடர்பாக நமக்கு எதுவும் தெரியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறுகின்ற பொழுது, நாம் தனியே ரஷ்யாவை மட்டும் பார்த்து கொண்டிருக்க முடியாது, தன்னுடைய உள்நாட்டிலேயே எதிர் சக்திகள் இதற்காக திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கின்றது. உக்ரைனில் ஓர் ஆட்சி கவிழ்ப்பு வருமாக இருந்தால் ஐரோப்பாவின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துணை. வணக்கம் உறவுகளே.